கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை நாடு ஆற்றலுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் வெற்றிகரமாக முறியடிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 8வது தவணை நிதியுதவியாக சுமார் 20,000 கோடி ரூபாயை 9,50,00,000-க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு பிரதமர் நேற்று விடுவித்து காணொலி காட்சி வாயிலாக பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கடினமான காலத்தில் நம்பிக்கை இழப்பதற்கு வலுவற்ற நாடு இந்தியா அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் விவசாயிகள் நாட்டிற்காக பாடுபட்டு உற்பத்தியை அதிகரித்து வருவதை குறிப்பிட்டு பிரதமர் பாராட்டினார். பெருந்தொற்று பாதிப்புக்கு இடையேயும் உணவு தானியம் மற்றும் தோட்டக்கலை சாகுபடியில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். அதேவேளையில் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் அதிக அளவு உணவு தானியங்களை கொள்முதல் செய்து அரசும் புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக நெல் மற்றும் கோதுமை கொள்முதலில் இதுவரை இல்லாத அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10% அதிகமாக கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக சுமார் 58,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சாரி ராஜ்ய சர்க்காரே மில்கர் நிரந்தர பிரயாஸ் கர் ரஹி ஹே கி ஜாதா சே ஜாதா தேஷ்வாசியோ கோ தேஜி சே டீகா லக் பாயே. देश भर में अभी तक करीब 18 करोड़ वैक्सीन डोज दी जा चुकी है. देश भर के सरकारी अस्पतालों में मुफ्त टीकाकरण किया जा रहा है. इसलिए जब भी आपकी बारी आए तो टीका जरूर लगाएगा. ये टीका हमें कोरोना के विरुद्ध सुरक्षा कवच देगा, गंभीर बीमारी की आशंका को कम करेगा.